உங்களை வந்து தவறான வழியில் தொடுறாங்களா இல்லை நல்ல விதமாக தொடுறாங்களா அப்படின்றத பற்றி தான். உங்களுக்கு ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி வீட்டில் உங்களுக்கு பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, இல்லை எங்களை மாதிரி போலீஸ் வந்து உங்களுக்கு அவேர்னஸ்லாம் போட்டிருப்பாங்க. திரும்ப திரும்ப உங்களுக்கு நாங்கள் ஏன் இதை பற்றி சொல்லிட்டுருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான தான் அனைத்து குற்றங்களும் நடந்துட்டு இருக்கு சரிங்களா. அதாவது இப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அம்மா அப்பா முன்னாடி யாராவது உங்களை வந்து ஹக் பண்ணாலோ இல்லை கிஸ் பண்ணாலோ நீங்கள் என்ன பண்ணணும், அதனால் அது தப்பு கிடையாது. ஆனால் உங்கள் அம்மா அப்பா இல்லாதப்போ உங்களை யாராவது உங்கள் சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அவங்க இந்த மாதிரி யாராவது முத்தம் கொடுத்தாலோ கட்டி பிடிச்சாலோ அதை நீங்கள் அலோவ் பண்ணவே கூடாது. போய் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். ஸ்கூலில் அந்த மாதிரி யாராவது உங்களை அந்த மாதிரி டீச் பண்ணாங்கன்னா டீச்சர்ஸ் கிட்ட சொல்லணும் சரிங்களா. அதை நீங்கள் சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் சின்ன குழந்தைங்க, உங்களுக்கு வந்து அவங்க தவறான வழியில் தொடுறாங்களா நல்ல விதமாக தொடுறாங்களான்னு உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி யாராவது சொல்லும் போது தான் உங்களுக்கு அது புரியும். அதனால யாராவது உங்களை தவற கட்டி பிடிச்சாலோ இல்லை முத்தம் கொடுத்தாலோ உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்லை டீச்சர்ஸ் கிட்டயோ வந்து கண்டிப்பாக சொல்லணும். இல்லை உங்களுக்கு அவங்கக்கிட்ட சொல்ல ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்கக்கிட்ட கூட நீங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி பிஸ்கட்ஸு சாக்லேட் யாராவது கொடுத்து வா உங்கள் அம்மா உனக்கு கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க வெளியில் போகலாம் அவங்க என்னோட எங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க வா விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க வந்து யாராவது கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் போவே கூடாது சரிங்களாக்கா. நீங்கள் ஒரு விஷயத்த வந்து மறைக்க மறைக்க தான் தப்பு பண்ணுறவங்க வந்து திரும்ப திரும்ப அந்த விஷயத்த செஞ்சுட்டே இருப்பாங்க. சரி அந்த பொண்ணு யார்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட மறுபடியும் அந்த தவறான வழிக்கு உங்களுக்கு அந்த மாதிரி தப்பாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அந்த விஷயத்தை போய் ஒருத்தவங்களை சொல்லும் போது அவங்கள கூப்பிட்டு கண்டிக்கும் போது திரும்ப அந்த தவறு வந்து நடக்காது சரிங்களா. எல்லோரும் இந்த மாதிரி பண்ணால் உங்களை வந்து தவறான வழியில் தொடும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து டீச்சர்ஸ் கிட்டையும் பேரண்ட்ஸ் கிட்டையும் அதை இன்ஃபார்ம் பண்ணணும் சரிங்களா. ஹலோ குட் மார்னிங், நாங்கள் தேவோட்டை ஆளுமல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மகளிர் காவல் நிலையத்திலேருந்து வந்திருக்கோம். மேடம் பேர் வசந்தி, செல்வி வசந்தி. என்னுடைய பேர் கலா. நாங்கள் மேடம் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். நம்ம விலைமதிக்க முடியாத ஒரு பொருள்லாம் நமக்கு என்னதுப்பா விலைமதிக்க முடியாது? மேடம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்களா? விலைமதிக்க முடியாத ஒன்றா என்னது? நம்மளுடைய என்னது? நம்மளுடைய உயிர், நம்மளுடைய உயிர் தானே. இதுக்கு விலை உண்டா? இதுக்கு விலை கிடையாது. உங்கள் ஸ்கூல்லையோ உங்கள் ஸ்கூலில் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் வந்து உங்களுடைய பேனாவோ பென்சிலோ அலையில் அப்புறம் தொட்டுட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களுடைய இதை மற்றவங்க எடுத்துட்டாங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? மேடத்தில் சொல்லி அழுவீங்களா? ஸ்கூலில் சொல்லுவீங்களா? உங்கள் மிஸ்ஸிட்ட சொல்லுவீங்களா? மேடம் இந்த மாதிரி என்னுடைய பொருளை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா? நம்ம அந்த ஒரு இது ஸ்கேலு பேனா தொட்டதுக்கே நம்ம போய் சொல்கிறோம்னா நம்ம விலை முடிக்க முடியாத நம்மளுடைய உடம்பை வந்து வேற யார் நம்ம தொடும்போது நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்னப்பா செய்யணும்? உடனே யார்கிட்ட சொல்லணும்? நம்ம பேரண்ட்ஸ்ட சொல்லணும். வந்து என்ன செய்யணும்? டீச்சர்ஸ்ட சொல்லணும். நீங்க தான் சொன்னீங்க அப்படின்ற விவரத்தை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? நாங்கள் வெளியில சொல்ல மாட்டோம். புரியுதா? யாரு உங்க பக்கத்துல உள்ள தாத்தாவோ உங்களுடைய ஆண்டியோ உங்க ரிலேஷன் யாரா இருந்தாலும் சரி, நம்மளை தொடர விதம் நமக்கு இருக்கு. நம்ம பேரண்ட்ஸ் நம்ம வந்து அம்மா அப்பா நம்மளை எப்படி எப்படி கிஸ் பண்ணுவாங்க? நம்மளை கண்ணத்தை பிடிச்சி இப்படி நம்மளை கிஸ் பண்ணுவாங்களா? இங்கே வா பாப்பா. நம்ம என்ன செய்வாங்க? நம்ம அம்மா அப்பா வந்து நம்ம வந்து என்ன நம்ம ரிலேஷன் பூரா என்ன செய்வாங்க? நம்ம இந்த மாதிரி கிஸ் பண்ணுவாங்க. நம்ம தொடாத இடத்துல நம்ம தேவையில்லாத பார்ட்ஸில் நம்மளை வந்து யாரும் தொட்டாங்கன்னா நம்ம உடனே என்னப்பா செய்யணும்? நம்ம மேம்கிட்ட சொல்லணும், நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லணும், நம்ம ரிலேஷன்கிட்ட சொல்லணும். நம்ம என்ன செய்யக்கூடாது? அதை சொல்லாமல் நம்ம மறைக்க மறைக்க நமக்கு குற்றவாளி வந்து என்ன செய்வான்? அதிகமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கிட்டு இருப்பான். அதனால நம்ம என்ன செய்யணும்? உடனே நம்ம என்னப்பா செய்யணும்? டீச்சர்ஸ்டையும் பேரண்ட்ஸ்டையும் நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா நம்மள்கிட்ட சொல்லணும். ஸ்கூல் விட்டு நீங்க வெளியில போகும்போது தனியா ஒரு 10 பேர் வந்து விளையாண்டுகிட்டு இருப்பீங்க. அப்ப நம்ம வந்து பக்கத்துல உள்ள ஆள் யாரு கூப்பிட்டாங்களோ சரி, தனியா பிஸ்கட்டு சாக்லேட்டு யாரு வச்சுட்டு இங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடும் போது தனியா என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது அவங்கள்ட்ட. நம்ம பேரண்ட்ஸ் நம்ம ரிலேஷன் தவிர நம்ம வேற யார்கிட்ட என்னப்பா செய்யக்கூடாது? போகக்கூடாது. வேற யாருக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்துலயோ உங்க ஃப்ரெண்டுகளுக்கோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிலேஷன் யார் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க உடனே வந்து ஆண்டி இந்த மாதிரி வந்து சித்திரான்ற பொண்ணு இந்த மாதிரி பண்ணாங்களான்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. ஆனா நீங்க சொன்னின்ற விவரத்தை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? சொல்ல மாட்டோம். புரியுதா? என்னப்பா புரியுதா உங்களுக்கு? எதையுமே என்ன செய்யக்கூடாது? மறைக்கக்கூடாது. எங்கள்கிட்ட சொல்ல உங்களுக்கு பயமாக இருந்தால் டீச்சர்ஸ்கிட்ட வந்தோன்னு ஸ்கூல் விட்டு நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே வரையிலேயே டீச்சர்ஸ்கிட்ட சொல்லணும். புரியுதா? அந்த மாதிரி ஸ்கூலுக்கு விட்டு போகும்போது சைக்கிளில் வர்ற யாராக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன செய்யக்கூடாது? லைனாக 4-5 பேர் என்ன செய்யக்கூடாது? பேசிட்டு லைனாக போகக்கூடாது. ஏன் போகக்கூடாதுன்னு சொல்கிறோம்? எதுக்கு லைனாக எதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறோம்? பின்னாடி வர்ற வண்டி வந்து என்ன செய்வான்? நம்மளை முட்டிடுவான். ஒவ்வொரு ஆளாக தான் என்ன செய்யணும்? போகையில் லெஃப்ட் சைடு போகையில் இடது பக்கம் இடது ஸ்கூல் விட்டு போயில எப்படி போகணும்? லெஃப்ட் சைடு போகணும். வரையில
ரைட் சைடு வரும், புரியுதா உங்களுக்கு? அதனால என்ன செய்யக்கூடாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. டூ வீலரில் போகும்போது உங்கள் பேரண்ட்ஸை சொல்லுங்கள், அவங்க போடாமல் இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்து ஹெல்மெட்டை அவங்க கையில் கொடுக்கணும், புரியுதாப்பா? மற்ற பார்ட்ஸில் எங்கே அடிபட்டாலும் என்ன செய்யலாம், நம்ம உயிரை காப்பாற்றலாம். கை இல்லையா, கால் இல்லையா, அவங்க பூரா உயிர் வாழலாம். தலையில் அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏதாச்சும் நம்ம பண்ண முடியுமா? உயிர் இழப்பை தவிர என்ன செய்ய முடியாது, வேற எதையுமே நம்ம எந்த யூஸ் எந்த மருத்துவமனைக்கு போனாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. இப்போ தண்ணி குடிச்சிட்டு என்ன செய்யக்கூடாது, ட்ரங்க் அண்ட் டிரைவிங் தெரியுமில, பேரண்ட்ஸ் யார் சாப்பிட்டாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கப்பா, தண்ணி சாப்பிட்டு நாங்கள் சொல்கிறத காட்டியும் நீங்கள் போய் சொல்லுங்கப்பா. நாங்கள் எதுக்கு ஸ்கூலு காலேஜு எல்லா அவேர்னஸ் பூரா போடுறது எப்படி, நீங்கள் போய் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லணும். நாங்கள் சொல்கிறத காட்டியும் நீங்கள் போய் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், திருந்துறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. டூ வீலரில் எத்தனை பேர் போனோம், டூ வீலரில் எத்தனை பேர் போகணும், ரெண்டு பேர் தான் போகணும். மூணு பேர் போகலாமா, மூணு பேர் போகக்கூடாது, புரியுதா? 18 வயசுக்கு மேலே தான் என்ன செய்யணும், டூ வீலர் ஓட்டணும். 18 வயசுக்கு அப்புறம் தான் நமக்கு என்னது லைசன்ஸ் கூடிய ஓட்டுநர் உரிமம் கூடிய நமக்கு, அப்போ தான் நமக்கு வந்து மெச்சூர்ட் ஆகும். அது வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, டூ வீலரு ஓட்டக்கூடாது, புரியுதாப்பா? வீட்டில் உங்கள் அண்ணன் தம்பி யார் வண்டி எடுத்தாலும் நீங்கள் என்ன சொல்லணும், இந்த மாதிரி வந்தாங்க மேம் வந்தாங்க இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் என்னப்பா சொல்லணும், அங்கே போய் சொல்லணும். சொல்லுவீங்களா இல்லை, மண்டே ஆட்டுறதோடு விடுவீங்களா, அங்கே போய் சொல்லுவீங்களா? எல்லாரும் வீட்டில் போய் சொல்லணும். என்னப்பா பஸ்ஸில் வரும்போது என்ன செய்யக்கூடாது, படிக்கட்டில் தொங்கிட்டு வரக்கூடாது. படிக்கட்டில் தொங்கிட்டு நம்ம ட்ராவல் பண்ணலாமா, ட்ராவல் பண்ணலாமாப்பா, ட்ராவல் பண்ணக்கூடாது. டூ வீலரில் போகும்போது செல்ஃபோன் பேசக்கூடாது. நிறையா பேரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? நீங்கள் உங்களுக்கு தெரியாது, நாங்கள் ஸ்டேஷனில் இருப்போம், அவ்வளோ பெரிய விபத்து, ஒரு நாளைக்கு அவ்வளோ ஆக்சிடெண்ட்டு. நம்ம என்ன செய்கிறோம், போயிருச்சு, நம்ம போன பிறகு நம்ம ஐயோ அப்பா கத்தனால நமக்கு உயிர் இழந்தவங்க நமக்கு திரும்பி வரப்போறாங்களாப்பா, நமக்கு வரமாட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும், முன்னெச்சரிக்கையா நம்ம செய்யணும். டூ வீலர்ல போகும்போது ஹெல்மெட் போகணும், ஹெல்மெட் போட்டு கண்டிப்பா என்ன செய்யணும், போகணும். இது டூ வீலர் போகும்போது செல் பண்ணி நிறைய பேர் நீங்க சொல்லிட்டு போயில பாத்திருக்கீங்களா, இப்படி பேசிட்டு போவாங்க பாத்திருக்கீங்களா? என்ன செய்யக்கூடாது, நம்மளுடைய கவனம் பூரா எதுல இருக்கேன், நீங்க கூட்டிட்டு நீங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வரும்போதுமே உங்க அப்பாவோ யாரோ எமர்ஜென்சி வரும்போதுமே எடுத்து நீங்க பேசிட்டு இருக்கல, உங்களை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு இப்படி பேசிட்டு வருவாங்களா? இவ்வளவு நாள் பேசினாலும் சரி, இன்னைக்கு நீங்க இன்னைக்கு போய் வீட்டுல போய் சொல்றீங்க, போன் எடுத்து அப்பா எடுத்தாலும் அப்பா போனை வைங்கப்பா, என்னை ஸ்கூல்ல இறக்கி விட்டுட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு நீங்க செல்போன் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். சொல்லுவீங்களா, சொல்லுவீங்களாப்பா? இதெல்லாம் எதுக்கு அடிக்கடி வந்து வந்த இடத்துக்கே நாங்கள் எதுக்கு எல்லாம் ஸ்கூலுக்கு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை எதுக்கு வரோம், பிரச்சனைகள் எதுவும் நடந்துடக்கூடாது, விபத்து எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுதான். ஓகேயா, தேங்க்யூப்பா, நல்லா படிக்கணும், பெஸ்ட் ஆஃப் லக்.